தாய் வீடு ஜூலை 2024. அறிஞர் ஆ. சபாரத்தினத்தின் ஒரு விளக்கிலிருந்து ஏற்றிய பல விளக்குகள். எழுதியவர் நா. நவராஜ். வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. எனது இனிய நண்பர் ஆறுமுகம் சபாரத்தினம் அவர்களுக்கு மறக்க முடியாத சில அனுபவங்களுக்காக நன்றி கூற விரும்புகிறேன். போர்க்கஷ்டங்களை பொருட்படுத்தாது யாழ்ப்பாணம் முழுவதும் திரிந்தோம். குண்டுகள் வெடிக்கும் ஒலிகளுக்கு மத்தியில் ஒன்றும் நடக்காதது போல அவர் மிர்சியா எலியாடாவின் கருத்துக்கள் பற்றிய தமது மதிப்பீட்டை உணர்த்தி கொண்டிருந்தார். யாழ்ப்பாண கலாசாரத்தின் முக்கிய காவலராகிய பண்டிதர்களுக்கு பௌத்தம் பற்றி விரிவுரைகள் ஆற்றினோம். எல்லாவற்றிற்கும் மேலாக சபா தனது சொந்த உதாரணத்தின் மூலம் சைவத்தின் மிக சிறந்த அம்சங்களை எனக்கு உணர்த்தினார். அவற்றை அவர் தமது நீண்ட வாழ்க்கையினூடாக தம் உள்ளத்தில் ஒன்றிணைத்திருக்கிறார் என்று மூதறிஞர் ஆ. சபாரத்தினம் அவர்கள் பற்றி குடியேற்ற காலத்திற்கு முற்பட்ட தமிழகத்திலும் ஈழத்திலும் பௌத்தம் என்ற நூலின் முகவுரையில் ஸ்வீடன் நாட்டு பேராசிரியர் பீட்டர் ஷால்க் குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிடுவது போல தனது வாழ்க்கையினூடாக தம் உள்ளத்தில் சைவத்தின் மிகச்சிறந்த அம்சங்களை மட்டுமல்லாது பல துறைகளின் மிகச்சிறந்த அம்சங்களையும் அவர் ஒன்றிணைத்திருந்தார். அவற்றின் வழியிலேயே தனது வாழ்வினையும் அவர் இட்டுக்கொண்டார். அதனால் செயற்கரிய செய்கின்ற பெரியவராக அவர் எம்முன்னே விளங்கினார். எமது பிள்ளைகளுக்கு காட்டுவதற்கு நல்ல முன்மாதிரிகள் இல்லை என பலரும் ஏக்கத்தோடு கூறி நிற்கும் இக்காலத்தில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக எம்மிடையே இருந்த ஒரு நல்ல மனிதர் 1/5/2020 அன்று காலமாகிவிட்டார். அவர் நினைவாக இன்றைய தலைமுறைக்கு சில குறிப்புகள். மூதறிஞர் ஆ. சபாரத்தினம் அவர்கள் நாராந்தனையில் பிறந்தவர். தந்தையார் ஆறுமுகம், தாயார் அன்னம்மா. தந்தையார் நாவலர் பெருமான் காலஞ்சென்ற 2 ஆண்டுகளின் பின் அவரது பாடசாலையில் படித்தவர். அதனால் சைவாசாரம் மிகுந்து முதிய வயதில் தேவாரம் ஞானக்கோவை படித்து பொழுதை கழித்தவர். தந்தையின் ஞானக்கோவையை இடம்பெயரும் வரை தம்முடன் வைத்திருந்ததாய் கவலையுடன் கூறும் அவர் பின்னர் அந்நினைவாக ஒரு பழைய புத்தகக் கடையில் ஞானக்கோவையொன்றை வாங்கி வைத்திருந்தார். தந்தையாரால் உருவாக்கப்பட்ட சமய சூழல் இளைஞர் சபாவின் உள்ளத்தில் சமயப்பற்றை வளர்த்ததோடு புகழை விரும்பாது குடத்துள் விளக்காய் இருக்கும் எண்ணங்களையும் அவருள் விதைத்தது. ஆரம்ப கல்வியை 1933 நாராந்தனை கணேச வித்யா சாலையிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கில பாடத்தை கற்பதன் பொருட்டு 1938 யாழ்ப்பாணம் பெருமாள் கோயில் சன்மார்க்க போதனா பாடசாலையிலும் தனது கல்வியை தொடர்ந்தார். இங்கு திருமதி பொன்னம்மா குலசேகரத்திடம் ஆங்கிலத்தை ஆரம்பம் முதல் படித்து ஆங்கில கவிதைகளை நயக்கும் பேறு பெற்றார். மீண்டும் 1941 இடைநிலை கல்வியை தொடர்வதற்காக கரம்பொன் சண்முகநாத மகாவித்யாலயத்தில் சேர்ந்து கல்வியை தொடர்ந்தார். ஜூனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எனப்படுகின்ற கனிஷ்ட தராதர பத்திர பரீட்சைக்கான கல்வி வரை 3 ஆண்டுகள் அங்கு படித்தார். அரசாங்க பரீட்சைக்கு உரிய காலத்தில் விண்ணப்பம் அனுப்ப முடியாமல் போனதால் மீண்டும் 8ஆம் வகுப்பை 1944 ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் கல்லூரியில் தொடர்ந்தார். 1945 SSC பரீட்சை எழுதினார். பரீட்சை முடிவு வரும் வரை மேற்படிப்பினை 1946 சித்திரை வரை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கற்றார். அக்காலத்தில் துறவியாக வேண்டும் என்ற மனப்பாங்கு வளர்ந்து வந்தது. 1946 சித்திரையில் பரீட்சை முடிவுகள் வெளியாகின. இவர் அதில் சித்தி பெறவில்லை. இந்து கல்லூரியில் இருந்து இந்தியாவிற்கு சென்றார். அங்கு பல இடங்களில் அலைந்து துறவு மனப்பான்மை இருந்தால் பட்டதாரியாகிய பின் வந்து சேரலாம் என்று நினைப்பால் மீண்டும் இலங்கைக்கு வந்து புனித அந்தோனியார் கல்லூரியில் கல்வியை தொடர்ந்து மீள 1947 மார்கழி மாத SSC பரீட்சை எழுதினார். 1948 பங்குனியில் பரீட்சை முடிவுகள் வெளிவந்து சித்தியடைந்த அடுத்த நாளே நாராந்தனை கணேச வித்யாசாலையில் மேலதிக ஆங்கில ஆசிரியனாக படிப்பிக்க இந்து போர்ட் இராசரத்தினம் இடம் கொடுக்க நாராந்தனை கணேச வித்யாசாலையில் ஆங்கில ஆசிரியர் நியமனம் பெற்று படிப்பித்தார். படிப்பிக்கும் காலத்தில் கார்த்திகை மார்கழியில் நடைபெற்ற தமிழ் ஆங்கில பரீட்சையில் சித்தி எய்தி 1949 தை 15 கொழும்பு சென்று 2 ஆண்டுகள் மகரகம தேசிய பயிற்சி கல்லூரியில் பயிற்சியை நிறைவு செய்தார். அங்கு கா. போ. இரத்தினம், கலாநிதி வ. பொன்னையா ஆகியோரிடம் தமிழை சிறந்த முறையில் கற்றார்.
தொடர்ந்து 1951 சன்மார்க்க போதனா ஆங்கில பாடசாலையில் ஆசிரிய நியமனம் பெற்று படிப்பித்தார். பின்னர் 1952 புனித அந்தோனியார் கல்லூரியில் ஆசிரியராக நியமனம் பெற்றார். 1964 பிஏ பட்டத்தினை வெளிவாரியாக பெற்று 33 ஆண்டுகள் ஆசிரியராகவும் தொடர்ந்து 1984 முதல் 1988 காலப்பகுதியில் கரம்பொன் சண்முகநாத வித்தியாலயத்தில் அதிபராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றார். இவர் புனித அந்தோனியார் கல்லூரியில் படித்தபோது நிறைய வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அரசன் என்கின்ற அரசரத்தினம் என்பவர் இவருக்கு ஊட்டினார். அதனால் நூலகங்களே இவருக்கு பொழுதுபோக்கிடங்களாயின. இதனால் நூலகத்தில் என்ன புத்தகம் எங்கே இருக்கிறது என்ற விடயத்தோடு அது பற்றிய விடயங்களையும் அதன் எழுத்தாளர்கள் பற்றிய விலாவரியான கதைகளையும் அவர் கூறுவதில் வல்லவராக இருந்தார். அக்காலத்தில் புனித அந்தோனியார் கல்லூரியில் படிப்பித்த சில்லாலையைச் சேர்ந்த ஜோசப் அடிகளார் தான் லண்டனில் கற்று திரும்பியிருந்த காலம் முதல் அப்பாடசாலையில் வரலாறு கற்பித்து இவரது இலக்கிய காதலை வரலாற்று துறைக்கு திருப்பிவிட்டார். அதனால் பின்னாளில் பேராதனை பட்டப்படிப்புக்கு வரலாற்று பாடத்தை கற்றதுடன் புதுமுறை சரித்திரம் என்ற வரிசை நூல்களை எழுதி இவர் பிரபலமடைய வாய்ப்பு கிடைத்தது. 1965 முதல் 1972 இவரது வரலாற்று பாட புத்தகங்கள் பற்பல பதிப்புகள் வெளிவந்து இலங்கை முழுவதிலும் பயன்பட்டன. அத்தோடு படிக்கும் காலத்தில், அதாவது 1945 காபோத சாதாரண பரீட்சைக்கு பௌதிகவியல் கணிதம் கற்றாலும் விஞ்ஞானத்தில் நாட்டமில்லாதிருந்த இவர் வீரகேசரி வார பத்திரிகை ஆசிரியர் தமது பிள்ளைகள் AL விஞ்ஞான பிரிவில் படிக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு ஏற்ற வாசிப்பு விடயங்கள் வீரகேசரி வார இதழில் கட்டாயம் வெளியிட வேண்டும் என்றும் கேட்டதற்கிணங்க தான் எடுக்கும் டைம் அமெரிக்க வார சஞ்சிகைகளில் வரும் விஞ்ஞானம் சார்ந்தவற்றை படித்து அவற்றுள் மாணவர்களுக்கு பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்து சுருக்கியும் விளக்கியும் விஞ்ஞான கணித வரலாறுகள் சார்ந்த பற்பல கட்டுரைகளை எழுதினார். மேலும் யாழ் நூலகத்தில் இருந்த சற்று பழைய ஆங்கில சஞ்சிகைகளை வீட்டுக்கு எடுத்து செல்லும் வசதி இருந்தது. இவர் அவற்றை எடுத்து சென்று படித்து மொழிபெயர்த்தும் எழுதினார். இவரது இச்செயலை இவரது மகன் படிப்பிக்கும் வட்டுக்கோட்டை தொழில்நுட்ப கல்லூரியின் ஆசிரியர் அறையில் அவரது நண்பர்கள், யாரப்பா இந்த மனுஷன், முதல் வாரத்தில் டைம் நியூஸ் வீக்கில் வருகின்றவை அடுத்த வாரத்தில் வீரகேசரியில் வந்துவிடுகின்றனவே என்று தமது நண்பனின் தகப்பனார்தான் அது என்பதை அறியாது பேசிக்கொண்டார்களாம். மகன் மௌனமாக இருந்தார். இக்கால பகுதியில் இங்கிலாந்தின் கார்டியன் சஞ்சிகைகளில் வரும் கருத்துக்களை உள்வாங்கி தினகரனிலும் கட்டுரைகளை எழுதத் தொடங்கினார். 1980 பின் தினகரனிலும் வீரகேசரி வார இதழின் விஞ்ஞான மஞ்சரியிலும் சுமார் 2-3 ஆண்டுகளுக்கு இவரது கட்டுரைகள் வெளிவந்தன. ஓய்வு பெற்ற பின்னர் மருத்துவ வரலாற்றை லங்கா ஆயுர்வேத கல்லூரியில் கற்பித்ததோடு வடமொழியான சமஸ்கிருதத்தை சீதாராம சாஸ்திரியிடம் நன்கு கற்று அவரது அபிமானமுள்ள மாணவராக இருந்து பேராதனை மற்றும் லண்டன் பரீட்சைகளிலும் வடமொழியை ஒரு பாடமாக எடுத்து சித்தியடைந்து அம்மொழியிலும் பாண்டித்தியம் உள்ளவராக விளங்கியபடியால் ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்க பரீட்சைகளுக்கு வடமொழியையும் கற்பித்தார். இவர் தன் வாழ்நாளில் பல பொதுப்பணிகளில் ஈடுபட்டமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. பள்ளி மாணவனாயிருந்த போதே நாராந்தனை இளைஞர் சங்கத்தை அமைத்து இந்தியாவிலிருந்து சஞ்சிகைகளை எடுப்பித்து அரிய வாசிக சாலையை 10 ஆண்டுகள் நடத்தினார். அக்காலத்தில் வெளிவந்த கலைமகள், கிராம ஊழியன், சிந்தனை போன்ற இலக்கிய சஞ்சிகைகளில் எழுதிய பலருடன் தொடர்புகளை பேணி வந்துள்ளார். சர்வோதய இயக்கத்தில் மனம் பதிந்து அது பற்றிய நூல்களை எடுத்து பலருக்கும் வழங்கினார். வினோபாஜியின் கீதை பேருரைகள் படித்து பண்டிதமணி தம் கருத்துக்களை எழுதி வைத்திருந்த பிரதியை இவர் தமது பொக்கிஷமாக போற்றி வைத்திருந்தார். நீர்வேலியில் நிகழ்ந்த சர்வோதய மகாநாடு தொடர்பான ஆர்வம் சின்னமடுவில் அகில இலங்கை ஹரிஜன சேவா சங்க செயலாளராயிருந்து ஆண்டு விழாவை ஏற்பாடு செய்வதற்கு இவரை தூண்டியது. அத்துடன் நாராந்தனை கரம்பன் கிராமங்களில் கிராம முன்னேற்ற சங்கம், சனசமூக நிலையம், இந்து சமய வளர்ச்சிக் கழகம் போன்ற அமைப்புகளிலும் தனது பங்களிப்பை வழங்கினார். சட்டர்டே ரிவ்யூ, திசை போன்ற வார சஞ்சிகைகளின் நிர்வாக சபை உறுப்பினராக இருந்து அவற்றின் செயற்பாடுகளில் பெரிதும் கவனம் செலுத்தினார். அக்காலத்தில் ஸ்வீடன் நாட்டு பேராசிரியர் பீட்டர் ஷால்கின் தொடர்பு ஏற்பட்டது.
அவர் வேண்டுகோளுக்கு இயைந்து யாழ்ப்பாணத்து சமயங்கள் பற்றிய விளக்க நூலோதி ஒன்றுக்கான அத்திவாழ வேலைகளை மேற்கொண்டார். ஆங்கிலத்தில் அவை எழுதப்பட்டன. சைமன் காசிச்செட்டியின் தமிழ் புளூடார்க் போன்ற நூலாக அது பரிணமிக்க வேண்டும் என்ற விருப்புடன் அதனை அவர் மேற்கொண்டார். அதற்காக ஸ்வீடன் உப்சாலா பல்கலைக்கழகத்தில் சமயங்களின் வரலாற்று துறையில் 3 மாதம் தங்கியிருந்து பேராசிரியரின் தொகுப்புகளை நூலக விஞ்ஞான முறையில் வகைப்படுத்தினார். அவ்வாறு அவரால் மேற்கொள்ளப்பட்ட அவ்வாக்கங்களை தான் நூலாக்குகிறேன் என்று நூலகர் ஒருவர் வாங்கிச் சென்றார். அது கிடப்பில் கிடக்கிறது போலும். ஸ்டாக்ஹோம் உப்சாலா பல்கலைக்கழகங்களில் இறையியல், பின்பட்ட படிப்பு மாணவர்களுக்கு சைவ சித்தாந்தம், தமிழர் வாழ்வும் பண்பாடும் பற்றிய விரிவுரைகளை நிகழ்த்தினார். ஸ்வீடன் கிறிஸ்தவ திருச்சபையின் ஆதரவில் சிக்ரூனா எனும் இடத்தில் நடந்த 5 நாள் மகாநாட்டில் கலந்து கொண்டார். போராட்டம் நிகழும் இஸ்ரேல், அயர்லாந்து, சூடான், இலங்கை போன்ற நாடுகளில் சமாதானம் தோன்ற என்ன செய்ய வேண்டும் என அங்கு ஆராயப்பட்டது. அதில் யாழ்ப்பாணத்தில் இந்து கிறிஸ்தவ எதிர்ப்பாடு இன்று எனும் பொருள் பற்றி கட்டுரை வாசித்தார். அது கொழும்பு சண்டே டைம்ஸிலும் ஸ்வீடன் லங்கா சஞ்சிகையிலும் வெளிவந்தது. 3 மாதம் அங்கிருந்து நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து நாடுகளில் கீழ்த்திசை மதங்கள் கற்பிக்கும் பல்கலைக்கழகங்கள், உயர் நிறுவனங்கள் போன்றவற்றில் நூலகங்களில் தங்கி இறையியற் கல்வி, சமய வரலாறு, சமயங்களின் ஒப்பீடு பற்றிய ஆய்வுகள் அங்கு எப்படி வளர்கின்றன என்பதை அவதானித்தார். ஓராண்டு அங்கு தங்கும்படி வற்புறுத்தியும் நாட்டு மற்றும் வீட்டு நிலைகளால் தாயகம் திரும்பினார். 1994 மீண்டும் அங்கு பணிபுரியும் வாய்ப்பினை பெற்றும் அதனை பயன்படுத்த அவர் நினைக்கவில்லை. இங்கு அதனிலும் முக்கியமான பண்டிதமணி கணபதி பிள்ளையால் 32 கொப்பிகளில் எழுதி வைக்கப்பட்டிருந்த உப அதிபர் கைலாசபதியின் சிந்தனைகளை தேடி பாதுகாக்கும் பணியில் பேராசிரியர் சுசீந்திர ராசாவுடன் ஈடுபட வேண்டியிருந்தது. அப்பணியில் முழுவதும் தம்மை ஈடுபடுத்தினார். இதற்காக 1991 முதல் 1994 வரை சுசீந்திர ராஜாவின் அறையில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இருந்து 32 கொப்பிகளையும் நூலாக்க உதவி செய்தார். அது நூல் வடிவம் பெற்று 700 பக்கங்களுடன் பல்கலைக்கழக வெளியீடாக மலர்ந்தது. 1980களில் காவலூர் இலக்கிய வட்டம் தொடங்கிய பின் காவலூர் ஜெகநாதனின் தூண்டுதலால் மல்லிகைக்கு இலக்கிய வட்டத்தில் பேசுவதற்கு ஆயத்தப்படுத்திய குறிப்புகளை கட்டுரைகளாக எழுதினார். ஏஜே கனகரத்னாவால் காவல் நகரோன் என புனைப்பெயர் இடப்பட்டு மல்லிகையில் அக்கட்டுரை வெளிவந்தது. அதன் பின் சுமார் 25 கட்டுரைகள் வரை மல்லிகையில் எழுதினார். ஜூலை 1993 மல்லிகை இதழ் அவரது அட்டைப்படத்தை தாங்கி வெளிவந்தது. உள்ளே இவர் பற்றிய அறிமுகத்தை காரை சுந்தரம் பிள்ளை வரைந்திருந்தார். அதில் வேதாந்தம், சித்தாந்தம் ஆகிய சமய தத்துவ துறைகளிலும் ஈடுபாடு கொண்ட இவர் சமயம் ஒரு வாழ்க்கை நெறியாக அமைய வேண்டும் எனும் சமரச கொள்கையுடையவராக உள்ளார். இவர் சுத்த சைவர், எளிமையானவர், காந்திய சிந்தனையிலும் அகிம்சையிலும் நம்பிக்கையுடையவர், சொல்லும் செயலும் ஒன்றாக வாழ்ந்து காட்டி வரும் பெரியவர். மிகவும் சிறிய வயதிலிருந்தே தீண்டாமையை எதிர்த்தது மட்டுமன்றி எல்லா மாணவர்களையும் வீட்டுக்கழைத்து இலவசமாக கல்வி அளித்து வருபவர். இவர் மேடையிலேறி பிரசங்கம் செய்வதில்லை, ஆனால் வாழ்ந்து காட்டுவதன் மூலம் சமுதாயத்தை திருத்தலாம் எனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவர். இவர் போன்றவர்கள் 1000 ஒருவரே இருக்க முடியும் என்று கூறியிருப்பது முழுவதும் உண்மை. மல்லிகையில் மட்டுமன்றி அலை, திசை போன்ற சஞ்சிகைகளிலும் கட்டுரைகளை எழுதியுள்ள இவர் மொழிபெயர்ப்பு துறையிலும் சிறப்புற்று விளங்கினார். உதாரணமாக தீவிர லங்கா சமாஜ கட்சியின் செயலாளரான லெஸ்லி குணவர்தனவின் மைத்துனரும் இடதுசாரி போக்கினருமாகிய WMA வர்ணசூரிய, அவரிடம் பட்டப்படிப்பின் படிப்பு ஆசிரிய மாணவியாயிருந்த செல்வி குமாரசுவாமி, ராமநாதன் கல்லூரியில் வரலாற்று ஆசிரியையாக அமர்ந்த போது வேண்டிக் கொண்டபடி சிங்கள தமிழ் கலாசார தொடர்பு என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையை மொழிபெயர்த்து ஈழகேசரி வார இதழுக்கு அனுப்ப அது அவ்வாறமே பிரசுரமாகியது பலரது பாராட்டையும் பெற்றதனை இங்கு குறிப்பிடலாம். மாணவர்களின் தேவை கருதி எந்தவித சன்மானத்தையும் எதிர்பாராமல் அவரால் மேற்கொள்ளப்பட்ட மொழிபெயர்ப்புகள் எண்ணிலடங்காதவை. உதாரணமாக ஒரு மாணவருக்காக ஒரு மெய்யியல் புத்தகத்தை முழுமையாக மொழிபெயர்க்க தொடங்கினார். பின்னர் தேவையில்லை என்று மாணவர் கூறியமையால் அது 50 பக்கங்களுடன் நிறுத்தப்பட்டது. அம்மொழிபெயர்ப்பு பக்கங்களை வைத்து ஒரு கட்டுரை கலைமுகம்
ஜூலை செப்டம்பர் 2020 இதழ் 69 என்னால் எழுதப்பட்டு வெளிவந்தது. அவர் தேக வியோகமடைந்து 3 வருடங்கள் பூர்த்தியான நிலையில் அவர் எழுதிய குறிப்புகளை வைத்து அவர் தம் வரலாற்றினை எழுதி முடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த எனக்கு 1-2 வருடங்களில் முடிக்கும் ஒரு பணியாக அது அமைந்துவிடவில்லை. 200 பக்கங்களை கடந்தும் அது தொடர்ந்து செல்கிறது. எனினும் அவர் பொருட்டு ஒரு நூலையாவது வெளியிட வேண்டும் என்ற சிந்தனை ஆள் மனதிலிருந்து அடிக்கடி மேலெழுந்த வண்ணம் இருந்தது. அவர் தம் வரலாற்றை எழுதுதலோடு அவர் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து பகுதி பகுதியாக பதிப்பிக்கும் முயற்சியை மேற்கொள்ளுவோம் என்ற எண்ணமும் எழுந்தது. அதற்கு செயல் வடிவம் கொடுத்து ஆ சபாரத்தினம் எனும் ஆழங்காண முடியாத அமைதிமிக்க ஒரு பாட் சமுத்திரத்தினுள் இருந்து ஒரு துளியை பூனை தன் நகக்கண்ணால் எடுத்து தெளித்தது போல அவர் காலமாகிய 3வது வருட நிறைவில் ஜீவநதி வெளியீடாக அவரது 1வது கட்டுரை தொகுதியாக பதிப்பித்தேன். அது வெளிவந்து 1 வருடமாகிவிட்டது. அதில் மல்லிகை கட்டுரைகள். ஸ்பானிய கவி பற்றி ரூஷ்ய கவிஞன். லோர்காவின் துன்பியல் நாடகங்கள். மாயகோவ்ஸ்கி, பொப்பரும் மார்க்சியவாதிகளும். டோஸ்ரோயேவ்ஸ்கி, சார்த்தர், இரும்புவாத இலக்கிய படைப்பாளி, ஒரு தென்னாமெரிக்க இலக்கிய கர்த்தா. அரசியலும் இலக்கியமும் லத்தீன் அமெரிக்க எழுத்தாளரின் பங்களிப்பு. சாமுவேல் பெக்கெட், நவீன ஜெர்மன் நாடகாசிரியர். பிரெக்ட், ஒரு அறிமுகம். கக்கா, ஒரு அறிமுக உரை. கார்ல் பாப்பர், சீமோன் பூவாவும் சார்த்தரும். ஜார்ஜ் ஓவெல், கற்பனை மன்னன். மலா மூட், உலகளாவிய எழுத்தாளர். கண்ணாரக்கான ஒரு காவலூர் கவிஞர். கேப்ரியல் மார்ஷல், பிற இருப்புவாதிகளுடனான தொடர்பு. காலஞ்சென்ற ஸ்வீடி எழுத்தாளர் ஐவர்லோ ஜொஹான்சன். ஆந்த்ரே மால்ரோவின் ஆரம்பகால நாவல்கள். கிழக்கும் மேற்கும் சந்திக்கிறது. சாமுவேல் பெக்கெட், இலக்கியம் பழமையை புதுமை விழுங்கிவிடுமா? அலை கட்டுரைகள், அலை விமர்சனக் கூட்டம். டாம் ஸ்ட்ராபர்ட், எலையாஸ் கெனட்ரி, பண்டிதமணி. திசை கட்டுரைகள், ஒரு விளக்கிலிருந்து ஏற்றிய பல விளக்குகள். மார்ஷலின் சிந்தனை பற்றி நம்மவரின் புதிய நூல். சைவ சித்தாந்த ஆய்வு வட்டம். மரணம் பற்றிய நினைவுகள். காலக்கட்டுரைகள், ஏஜே கனகரத்னா ஒரு பார்வை போன்ற கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றை படிக்கும்போது ஒரு பாடசாலையின் ஓய்வு பெற்ற அதிபர் என்ற அடையாளப்படுத்தலோடு இருக்கும் அந்த மனிதரின் சிந்தனை திறனும் அறிவின் ஆழமும் எம்மை வியக்க வைப்பதை நாம் உணரலாம். நான் 1998 அறிஞர் ஆ சபாரத்னம் அவர்களை கண்டறிந்து பழகி வந்தேன். ஆசிரியர் அல்லது குரு என்ற சொல்லுக்குரிய மிக பொருத்தமான ஓர் உதாரணமாக அவர் இருந்தார். அவர் கற்பிப்பவராக மட்டுமன்றி எம்மோடு சேர்ந்து கற்பவராகவும் எம்மிடமிருந்து கற்பவராகவும் விளங்கினார். தயக்கமின்றி அணுகக்கூடியவராகவும் மனந்திறந்து உரையாடக்கூடியவராகவும் எந்நேரமும் மகிழ்வுடன் அரவணைப்பவராகவும் அவர் காணப்பட்டார். விளம்பரம் இல்லாதவராகவும் புகழை விரும்பாதவராகவும் அறிவு கர்வம் தன்முனைப்பு போன்றன இல்லாதவராகவும் அவர் நடமாடினார். நம்மையும் ஒரு பொருளாக்கி தன் மீது விருப்பத்திற்குரியவனாகவும் தன் விருப்பத்திற்குரியவனாகவும் என்னை ஆக்கினார். அவரோடு 22 கழிந்தன. அருகிருந்ததால் நல்லறிவு பெற்றேன். பெற்றது யாது? நீ ஒன்று என்பால் அவருக்கு கைமாறு எதனையும் நான் கொடுக்கவில்லை. கொடுத்து கல்விக்கு கைமாறு பெறுவதில்லை என்ற அவர் தம் வாழ்வின் விரதத்தை, அவர் தம் புனிதத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை. கடைசி வரை அவர் அவராகவே இருந்தார், நான் நானாகவே இருந்தேன். ஆசிரியர் என்பவர் மாணவனின் சுயத்தை நன்கு வளர்ப்பவராக இருக்க வேண்டும். ஆ ச ஆசிரியர், அவரது சுயம் என் சுயத்தை நன்கு வளர்த்தது. வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு இருதய வைத்திய நிபுணர் ஆ சாவில் ஈடுபாடு கொண்டவர். சிறுவயதில் அவரிடம் கற்றவர். அவர் சபாரத்தினம் சார் மாணவர்களுக்கு எழுதி கொடுத்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் தான் தன் இறுதிக்கால வாழ்வை கொண்டு நடத்தினாரா? தனக்கு ஒருவர் இவ்வாறு சொன்னார், தனக்கு தெரிய அவர் அவ்வாறான இயல்புடையவர் இல்லை என கூறினேன் என்றார். நீதி வலுவான நெறிமுறையில் தம்மை இட்டு கற்றதனால் ஆய பயன் விளங்கி தம் நலம் பாராது வாழ்ந்து காலமாகி நிற்கும் மனிதர்கள் பற்றி கால வழுக்களாக திகழ்ந்து கல்வியை கற்று கற்ற கயவர்களாய் க
கரந்துரைந்து காலை வாரி கற்ற பயன் மறந்து தம்மை காலமாக்க முனையும் தன்னல விரும்பிகள் தம் நிலை நின்று மற்றவர்களை மதிப்பிட்டு தம் இயல்பை அவர்கள் மீது ஏற்றி கதை பேசும் புறந்தெரிதல் நிகழும் இக்காலம் இந்தவாறுதான் இருக்கும் போலும். சிறுமதி கொண்டோர் தெளிக்கும் சிறுநீர் சுடர்விடும் சூரியனை நூத்தளிக்க முடியுமோ? ஆசா சூரியன். இன்று அத்தகைய ஆசான் கண்முன் இல்லை. கருத்திலும் கனவிலும் ஆள் மனதிலும் உரைகிறார். இறப்பது என்பது இருப்பவர்களின் இறை ஆவதே என்கிறார் சார்த்தர். இதற்கு பல அர்த்தங்களை நம் புரிதலின் அடிப்படையில் நாம் உருவாக்கலாம். ஆ சபாரத்தினம் அவர்கள் தமது இறையாக இன்று ஆகிவிட்டார். அந்த இறையை மீட்கும் ஒரு செயற்பாடாகவே அவர் தம் கட்டுரைகளை தொகுத்து பதிப்பிக்கும் இம்முயற்சியை நான் மேற்கொள்கிறேன். நன்னூலில் மாணவர் இலக்கணத்தில் நன்மாணாக்கருக்கு உரிய உதாரணத்தில் ஆ அதாவது பசு இடம்பெறுவது இறை மீட்கும் தன்மையால் அன்றோ அவருக்கு நன்மாணாக்கனாகவே இருக்கவே என் மனம் விரும்புகிறது. அவரை இறை மீட்பதில் மனதிற்கும் வாழ்விற்கும் ஒரு சுவை இருக்கிறது. ஆ சாவினுடைய எழுத்துக்களை படைப்புகளை வைத்து அவரது அறிவின் விசாலத்தை ஆழத்தை அளவிட முடியாது. ஏனெனில் அவர் தம் வாழ்வில் தன்னை அளவிடக்கூடிய வெளிப்படுத்தல்களை அவர் செய்யவில்லை என்பதே எனது கருத்தாக இருக்கிறது. அதற்கான தேவைப்பாடும் விருப்பமும் அவருக்கு இருந்ததில்லை. அதனால் இலைமறை பழமாக அவர் இருந்து தனது அறிவின் வெளிச்சத்தை ஒடுக்கி ஒரு குடத்திற்குள் சொல்லப்போனால் இன்னும் கீழறக்கி ஒரு செம்புக்குள் வைத்து கொண்டார் என்றே சொல்ல தோன்றுகிறது. அவர் நினைத்திருந்தால் விரும்பியிருந்தால் அதனை உலகளவில் விரித்து பிரகாசிக்க செய்திருக்க முடியும். வாளியின் முன் அவனை விட பலவான் வருகிற போது அவனது பலம் அதிகரிப்பதை போன்று ஆசாவின் அறிவின் பலம் அவர் முன் வந்திருப்பவரை பொறுத்து அதிகரித்து செல்லும். வருபவர் தனக்குரியதை பெற்று செல்வார். வருபவர்களுக்கு அந்த செம்புக்குள் உள்ளதே போதும். வருபவர்களில் பலர் அவரது அறிவை செம்புக்குள் வைத்தே தரிசிக்க நினைத்தார்கள். தாம் கருதி வரும் வேலை விரைவில் முடிய வேண்டுமே, தமது கற்றல் இலக்கை அவர்கள் அடைய வேண்டுமே அதற்காக. எனவே அதனை வெளியில் எடுத்து பார்க்க அவர்கள் அஞ்சினார்கள். ஆ சாவிற்கும் அது புரியும், தன்னை அவர் அடக்கிக் கொள்வார். எனக்கு அதனை வெளியில் இழுத்து விடுவதுதான் வேலையாக இருந்தது. இதற்கு இது வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்பதில்லை. அதனால் அவர் எனக்கு முன்னர் சௌகரியமாக இருந்து உரையாடத் தொடங்குவார். அது எல்லைகளற்று விரியும், தாவி பறந்து செல்லும். எவ்வளவு தோய முடியுமோ அவ்வளவு தோயலாம். ஒரு கட்டத்தில் எமது கொள்ளளவு போதாமையால் நாம் நிரம்பி வழிந்து செவிமடுக்க முடியாது சோர்ந்து போவோம். செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பது எமக்கு எட்டாது போலும். இது அவர் தவறன்று எம் தவறு என்றே எனக்கு தோன்றுகிறது. அவரால் பல விளக்குகள் இவ்வுலகில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளன. எனினும் ஏஜே கனகரத்னா பற்றி அவர் எழுதிய கட்டுரையில் ஏஜே சஞ்சரிக்கும் உயர்ந்த சிகரத்தை சிந்தனை ஏணி வழி எட்டக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அவருடைய ஆயிரக்கணக்கான மாணவரில் அவரது பூரண திறமையை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர்? தாமரை மலரின் கீழ் சஞ்சரித்த தவளை பூச்சி புழுக்கள் போல அவரை ஒரு வெறும் ஆங்கில போதனாசிரியராக ஆரம்ப மாணவர்களுக்கு உபமொழி கற்பிப்பவராக கண்டவர்களே அதிகம். அவருடன் ஆங்கில போதனையில் ஈடுபட்டவர்களுள் எத்தனை பேர் அவரின் இலக்கிய சாமர்த்தியத்தின் விரிவை விளங்கியிருந்தனர் என்று ஆசா அவர்கள் எழுப்பும் கேள்விகளை நாம் அவர் பொருட்டும் முன்வைக்க வேண்டிய அபத்த நிலையிலேயே இருக்கின்றோம் என்ற நினைப்பே என்னுள் முகிழ்ந்து நிற்கின்றது. தன்னை மறைத்து தன்னிலைப்பட்டு செயற்படாதிருப்பது அவர் தம் இயல்பாக இருந்தாலும் அவரது ஆளுமையை உலகிற்கு காட்ட எதுவும் இல்லையே என்பதை நினைக்கும் போதும் புட்களெல்லாம் தம்மை பெரும்மரங்களாய் காட்டி புலகாங்கிதம் அடைந்து இருமாந்து நிற்பதை பார்க்கும் போதும் அவ்வியல்பு அவரது பலவீனமாகவே எனக்கு தோன்றுகின்றது. எனினும் இக்கட்டுரை தொகுதியில் தொகுக்கப்பட்டிருக்கும் கட்டுரைகளை பார்க்கும் போது அவரது ஆளுமையின் ஒரு கூறு வாசகர்களுக்கு வெளித்தெரியலாம். இணையதளங்களின் உதவியோடு இருக்கும் இக்காலங்களில் இவை சிறிய விடயங்களாக சிலருக்கு தெரிந்தாலும் இணையதளங்களின் உதவி இல்லாத அக்காலங்களில் மேலை தேயத்து அறிஞர்கள் பற்றிய அவரது வாசிப்பும் அது தொடர்பான சிந்தனையும் அவற்றை எழுத்தில் பதிவு செய்த பாங்கையும் பார்க்கின்ற போது அதனது அளப்பரும் தன்மையை அவர்களாலும் வியக்காமல் இருக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன். தனது வாழ்நாளில் ஆசா அவர்கள் பல இதழ்களில் பத்திரிகைகளில் தனது கருத்துக்களை கட்டுரைகளாக பதிவு செய்துள்ளார்.
அவற்றில் மல்லிகை, அலை, திசை, காலம் போன்ற சஞ்சிகைகளில் வந்த கட்டுரைகளையே இங்கு தேடி தொகுத்துள்ளேன். மல்லிகையில் காவலூர் இலக்கிய வட்டம் தொடங்கிய பின் அவ்விலக்கிய வட்டத்தில் பேசிய பேச்சுக்களை அவற்றின் குறிப்புகளை வைத்து கட்டுரைகளாக எழுதினார். முதல் கட்டுரையை மல்லிகை காரியாலயத்தில் கொண்டு போய் டொமினிக் ஜீவா இல்லாததால் அங்கு நின்ற அச்சுக்கோப்பாளர் சந்திரசேகரம் என்பவரிடம் கொடுத்துவிட்டு ஊர்காவற்றுறைக்கு போகும் கடைசி பஸ்ஸை பிடிக்க வேண்டும் என கூறி சென்றார். கட்டுரை அங்கு சஞ்சிகை வெளியீட்டில் உதவிய ஏஜே கனகரத்னாவின் கைகளுக்கு சென்றது. அதில் எழுதியவர் பெயரில்லை. கட்டுரையை தந்தவரிடம் கேட்க அவர் நடந்ததை சொல்ல ஏஜே காவல் நகரோன் என பெயரிட்டு அதனை வெளியிட்டார். மல்லிகையில் கட்டுரைகள் இப்பெயரிலேயே கடைசி வரை பிரசுரமாகியது. இந்த வாரம் தொடங்கி மல்லிகையில் 18 கட்டுரைகளை அவர் எழுதினார். அவர் பற்றி ஆய்வுகள் செய்தவர்களும் அதனை குறிப்பிட்டிருந்தனர். எனினும் அதனை சரிபார்க்க முயன்று நூலகம் கொம்மில் உள்ள மல்லிகை இதழ்களை அதன் ஆரம்ப இதழ்களில் இருந்து பார்வையிட்டேன். அதன் பயனாக மல்லிகையில் அவர் 25 கட்டுரைகளை எழுதியிருப்பதை கண்டறிந்தேன். இது போலவே ஏனைய இதழ்களான அலை, திசை போன்றவற்றையும் பார்வையிட்டேன். அலை இதழில் 3 கட்டுரைகளையும், திசையில் 4 கட்டுரைகளையும், காலம் இதழில் 1 கட்டுரையையும் அவர் எழுதியிருந்தார். 33 கட்டுரைகள் தேறின. இச்செயற்பாட்டினை மேற்கொண்டிருக்கும் வேளையில் இவ்விடயங்கள் தொடர்பாக ஆ. இயேசுராசாவுடன் கதைத்த போது அவர் அலை விமர்சன கூட்டத்திற்கு 13/12/1980 ஆ. சபாரத்னம் அவர்கள் தலைமை வகித்து ஆற்றிய உரையின் எழுத்து வடிவம் தன்னிடம் இருப்பதாக குறிப்பிட்டு அதனை தந்தார். அதனை பார்த்தபோது இக்கூட்டத்தில் பங்கு பற்றிய பின்னரே அலை இதழில் தனது 3 கட்டுரைகளையும் ஆசா அவர்கள் எழுதியுள்ளார் என்பது புரிந்தது. இவ்வுரையின் எழுத்து வடிவத்தை இத்தொகுப்பில் சேர்த்து 34 கட்டுரைகளாக இத்தொகுப்பை அமைத்துள்ளேன். வேறு இதழ்களிலும் பத்திரிகைகளிலும் பல கட்டுரைகள் இன்னும் இருப்பதனால் ஒரு எல்லைப்படுத்தலை மேற்கொண்டு முதல் தொகுதியாக இது வெளியிடப்படுகின்றது. மிகுதி தொடர்ந்து வரும். இவற்றை தொகுக்கும் போது சில நடைமுறைகளை பின்பற்றியிருந்தேன். அவற்றை மல்லிகை, அலை, திசை, காலம் என்ற பிரிப்பில் பகுத்து கட்டுரைகளில் குறிப்பிடப்படும் அறிஞர்களின் படங்களையும் இணைத்து கட்டுரையில் உள்ள விடயங்களுக்குரிய ஆங்கில பதங்களையும் அவை தொடர்பான விவரங்களையும் பதிப்பாசிரியர் குறிப்புகள் என்ற பெயரில் தந்துள்ளேன். குறிப்புகளை பொதுவாக இடாமல் பதிப்பாசிரியர் குறிப்புகள் என குறிப்பிட்டது இக்குறிப்புகளுக்கும் ஆசாவிற்கும் எத்தொடர்பும் இல்லை என்பதை வெளிப்படுத்தவே. அவ்வாறு வெளிப்படுத்துவதன் நோக்கம் இதில் ஏற்படும் தவறுகள் முழுமையாக என்னையே சாரும் என்பதை வாசகர்கள் விளங்கிக் கொள்வதற்கேயாம். அவர் இருந்திருந்தால் இந்நிலை ஏற்பட்டிருக்காது. குறிப்புகள் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும். என் அறிவுக்கு எட்டிய வகையில் இணையதளங்களை பயன்படுத்தி இவ்வேலையை செய்திருக்கின்றேன். என்னால் இடப்படும் இக்குறிப்புகளும் அவரது ஆளுமையை காட்டும் சிறு வேலையாக முன்னிற்கும் என நம்புகிறேன். தனது வாழ்க்கையினூடாக தம் உள்ளத்தில் பல துறைகளின் மிகச்சிறந்த அம்சங்களை ஒன்றிணைத்து அவற்றின் வழியிலேயே தனது வாழ்வினை இட்டு செயற்கரிய செய்கின்ற பெரியவராக அவர் எம்முன்னே விளங்கினார். எமது பிள்ளைகளுக்கு காட்டுவதற்கு நல்ல முன்மாதிரிகள் இல்லை என பலரும் ஏக்கத்தோடு கூறி நிற்கும் இக்காலத்தில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக எம்மிடையே இருந்த ஒரு நல்ல மனிதர் அவர். அவரை பற்றிய ஆய்வுகளை மாணவர்கள் மேற்கொண்ட போதிலும் அவர் பற்றிய தகவல்களை மூளை அடுக்குகளில் அவர் வைத்திருந்த எண்ணற்ற தரவுகளை வெளிப்படுத்திவிட முடியாது. அவை தொட்டனை தூறும் மணற்கேணி போல ஊறிக்கொண்டிருப்பவை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பதை கற்றறிந்தவர்கள் நாங்கள். அவரோ அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர். தான் செய்த செயல்களுக்காக அவர் மாணவர்களிடம் எதையுமே எதிர்பார்த்து நிற்கவில்லை. தன்னை நாடி வரும் மாணவர்களிடத்தில் சினந்தோ, அவர்கள் கேட்பதற்கு மறுப்பு சொல்லியோ, தன்னை பயன்படுத்துகிறார்கள் என்று புலம்பியதோ நான் அவரோடு பழகிய 22 வருடங்களில் கேட்டதுமில்லை, கண்டதுமில்லை. மாணவர்கள் கேட்பதற்கு மேலாகவே கொடுத்த பெருவிருட்சம் அவர். கடைசி வரை கொடுத்து கொண்டே இருந்தார். அவரது ஆனந்தம் அதுவே. நலிந்து கிடக்கும் இக்கலங்களை வெறுமையாக்கி புத்துயிரால் அதை நிரப்பினார். தனது கரங்களின் அழிவற்ற தொடுகையால் எமது சின்ன இதயங்களை பேரானந்தத்தில் திளைக்க வைத்தார். எமது சின்னஞ்சிறிய கைகளில் தமது அருங்கொடைகளை தந்து எம் இதயத்தை தனது எல்லையற்ற வலைப்பின்னலில் கைதியாக்கிவிட்டார். பரந்து படர்ந்த என் பாடல் இறக்கையின் முனை கொண்டு என்றுமே அடைய விளைய முடியாத உன் பாதங்களை தொடுகிறேன். தாகூர். பண்புடையோர் தம்மை அறிவுடையோர் ஆக்குங்கள். நன்றி.